ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மாருதி 800 மிரர் டிவி எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம், கியர் 6 அப்படிங்கிற ஒரு பிராண்டு. க்ரோம் ஃபினிஷிங்கில் அழகாக இருக்குது. 7-inch டிஸ்பிளே. சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கில் வருது. டச்சு, இது ஃபுல் டச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 வந்துச்சு. இதில் ப்ளஸ் டெம்பரேச்சர் மானிட்டரும் இருக்குது, எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சப்ளை ஆக்ஸுக்கு கொடுக்குற ஒயரு. ரெண்டு வீடியோ அவுட்புட் இருக்குது இந்த டிவைஸில். அதுக்கப்புறம் ஒரு அழகான ரிமோட் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், வீடியோ ப்ளே பண்ணுறதுக்குள்ள பட்டன், வால்யூம் அப் டவுன், யூஎஸ்பி எஸ்டி கார்டு மாற்றக்கூடிய பட்டன் கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் பட்டன் கொடுத்துருக்காங்க, மூட் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் இருக்குது, ஐஓஎஸ் டிவைஸ், ஆண்ட்ராய்டோட இன்டர்கேட் ஆகும், MP5 சப்போர்ட் பண்ணும், ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, MP3 சப்போர்ட் பண்ணும், ஃபுல் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் ரிவர்ஸ் கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம், வித் ரிவர்ஸ் சென்சாரும் ஃபிட் பண்ணிக்கலாம், ஃபுல் HD 1080 வரை எடுக்கும், 1 இயர் வாரண்டி கார்டு கொடுக்காங்க. எதில் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபோல்டபுள் தான், இது வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். இதை வந்து நம்ம காரில் உள்ள மிரரில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு மிரர் மாதிரி இருக்கிறதுனால இப்போ நான் வீடியோ எடுக்கிறதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் ஆன் ஆகாத வர பேக் சைடு என்னென்ன யார் யார் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபுல் மிரர் மாதிரியே ஆக்ட் ஆகும், ஃபிட் பண்ணலாம் பாங்க. இன்பில்டு ரெண்டு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து காரில் உள்ள செட்டு இருக்குது. இந்த செட்லேயே நம்ம ஆடியோ அவுட்புட்டை கொடுக்க போகிறோம். இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை நம்ம கார் செட்லேயே கொடுக்க போகிறோம். ஃபிட் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேலே இந்த மிரர் இருக்குது, இந்த மிரரில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சூட்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவைஸை மிரரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க ஒயர் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக வெளியே தெரியாமல் நம்ம உள்ள கூடிய எடுத்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வழியாக எடுக்க போகிறோம். இது வழியாக கீழே எடுத்து பவர் சப்ளை எல்லாமே கீழே கொடுக்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு ஸ்டோர் ஸ்ப்ரிங்க் விட்டுக்கலாம். நம்ம மேலே கூட இழுக்கிறதுக்காண்டி ஸ்ப்ரிங் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே பார்த்திங்கன்னா டேப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டேப்பை நல்லா சுற்றிட்டு தான் நம்ம அது கூட இழுக்க முடியும். உள்ளே விட்டுறது வந்து ஸ்ப்ரிங்கை வந்து இது வழியாக உள்ளே விட்றோம். ஸ்ப்ரிங் இல்லாதவங்க ஜஸ்ட்டு நம்ம ஒயரையே டேரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். ஆனால் ஒயர் டேமேஜ் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கை வந்து மேலே கூடி விட்டு கீழே எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஒயர் தேவையோ கனெக்டரோடு சேர்த்து டேப் அடித்து மேலே கூட இழுத்துற வேண்டிதான். எல்லாமே மேலே வந்துடும். இந்த மாதிரி நல்லா டேப் சுற்றிடணும். உடையில் எங்கேயும் டேப் எதுலேயுமே டேப் அடிக்கிறது நின்றக்கூடாது, பார்த்து கேர்ஃபுல்லாக இழுக்கணும். நல்லா டேப் சுற்றுறதை பற்றி தப்பு இல்லை. இப்போ மேலே இருந்து இழுக்கலாம். ஸ்லோவாக இழுக்கணும். கீழே உள்ள கனெக்டரை மேலே இழுத்தாச்சு. இனிமேல் டேப்பை பிரித்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். டிவி வந்து இந்த மிரர் டிவி எதில் லாக் ஆகிருக்குன்னா, அந்த கீழே அந்த ப்ரெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி இதில் தான் லாக் ஆகும். இதை நம்ம அப்படி ஜஸ்ட்டு இழுத்து வச்சு இந்த மிரரில் மாட்ட வேண்டியதான். நான் ஒத்தையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியல. எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ டிவியை மிரரில் மவுண்ட் பண்ணிட்டேன். மவுண்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள்.
கீழே இருக்குது. இது மாதிரி ரெண்டு இதுவுமே லாக் ஆகிருக்கும், டிவியில் ரெண்டு பக்கமும் லாக் ஆயிரும். அந்த மாதிரி மேலேயும் லாக் ஆயிரும். இதை வந்து நீங்கள் உங்கள் எந்த சைடு வியூ வேணுமோ அந்த மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், டிவியும் சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன், டிவிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைனை வந்து நம்ம ஆல்ரெடி இழுத்து வச்சுருக்க லைன் கூட சேர்ந்து கொடுக்க போகிறோம். இதை கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக இதை சீல் பண்ணிடலாம், உள்ளே அமைக்க விட்டுறலாம். கனெக்டரை கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கனெக்டர் வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும், அதனால் நம்ம உள்ள கூடிய கொடுத்துடணும். அவ்வளோதான், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது. ஒயர் இழுக்கும்போது எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி ஸ்லோவாக தான் இழுக்கணும். ஒயர் எப்படி வருதுன்னு சொல்லி தெரியாது, நீட்டாக இருக்கும் ஓரளவு. இப்போ மிரர் டிவி ஒயரிங் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே சீல் பண்ணி வச்சாச்சு, உள்ள கூடி எடுத்ததுனால நீட்டாக இருக்கும். ஒரு டிவி மட்டும் தான் தெரியும். சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி கூட எடுப்பாங்க, இப்படி கூட எடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளையில் எதுவும் இழுத்துச்சுன்னா டிவியும் சேர்ந்து உடஞ்சிரும். ஏன்னா இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா 3000, இது கூடுனது. இது எங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு மிரர் பேக் சைடு என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடும். மிரர் மாதிரியும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்தில் நம்மளுக்கு டிவியும் பார்த்துக்கலாம், ரிவர்ஸ் கேமரா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், பார்க்கிங் சென்சார் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், டபுள் வீடியோ டிவிடி பிளேயர் இருந்துச்சுன்னா அதுலேயும் அவுட் புட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் டைரெக்டாக கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ், இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்க்கிங் சென்சார் குள்ள லைனு, ரெண்டு எல்லோ கலர் லைன் வந்து இது ஒரு வீடியோ அவுட்புட்டாக கொடுக்கலாம், வீடியோ இன்புட்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ஒரு வீடியோ இன்புட், இந்த ரெண்டும் ஒயிட்டும் க்ரீனும் கனெக்டர் வந்து ஆடியோ ஜாக்கு. இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன். நான் வந்து என்னென்னா செட்டு ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸும் ஆன் ஆகிற மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா செட்டிலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்பீக்கர் படிக்கும், அதனால் செட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். செட்டை வெளியே எடுத்தாச்சு. இப்போ செட்டில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ், செட்டுக்கு போகிற பவர் சப்ளை அதே சர்க்கியூட்டில் தான் நம்ம இதோட பவர் சப்ளை சர்க்கியூட்டையும் கொடுக்க போகிறோம். இதோட ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்காண்டி டைரெக்டாக இதோட அவுட்புட்டை எடுத்து இதில் கொடுக்க போகிறோம் இன்புட்டாக. இதுதான் செட்டுக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் லைன், இது செட்டுக்கு போகக்கூடிய நெகட்டிவ் லைன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன், இதான் செட்டுக்குள்ளே சுவிட்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செட்டுக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் லைனில் எடுத்து நம்ம டிவியோட டிவைஸுக்கு வந்து ஒரு ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. சப்போஸ் இது எல்இடிங்கிறதுனால அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட்னா ஃபியூஸ் போயிடும். இப்போ இதோட பாசிட்டிவ் எடுத்து இதில் பாசிட்டிவ் லைன்லேயும், நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ் லைன்லேயும் கொடுக்க போகிறோம். செட்டிலேருந்து பாசிட்டிவ் லைன் நெகட்டிவ் லைன் எடுத்து நம்ம மேலே உள்ள மிரர் டிவி கனெக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது வீடியோ, இப்போ நம்ம டிவிடி பிளேயர் இருந்தால் இதோட இன்புட் கொடுக்கலாம், கேமரா இருந்தால் கேமராக்கிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை, அது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம வரக்கூடிய பின்னு அதாவது ஸ்பீக்கரோட அவுட்புட்டை லெஃப்ட் ரைட் அவுட்புட்டை எடுத்து நம்ம செட்டில் கொடுக்க போகிறோம். மற்ற எல்லாத்தையுமே டேப் ரோல வச்சுக்கு நல்லா டேப் அடிச்சுக்கணும், ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் தான் ஆயிடக்கூடாது. அதை பண்ணலாம். எல்லா லைனையும் கனெக்ஷன் இல்லாத லைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் மட்டும் கொடுக்க போகிறோம். அங்கேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்டை எடுத்து செட்டோட இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ ஆக்ஸ் மோடில் போட்டு இதில் நம்ம பாட்டை இது பண்ணிக்கலாம், ஸ்பீக்கரில் படிக்கும். ஸ்பீக்கர் வந்து 4 ஸ்பீக்கர் வச்சுருக்கேன், இதிலே மாட்டியிருக்கேன். ஸ்பீக்கர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு 2 ஸ்பீக்கர் இருக்கும். டிக்கிலே ஃபிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகும். எல்லா கனெக்ஷனும் கொடுத்ததுக்கப்புறம் செட்டாக படையப்படியே நல்லா உள்ள அமைக்க ப்ரெஸ் பண்ணிக்கணும், லாக் ஆயிரும். திருப்பி வந்து என்னென்னா கேபிள் எதுவும் இந்த மாதிரி லூஸில் இருந்துச்சுன்னா நம்ம கீழே அடியில் ஏதாட்டும் ஒரு கேபிள் ஒயர் கூட வச்சு நல்லா டைப் பண்ணிடணும். சப்போஸ் இதில் இப்படியே இருக்கும்போது கால் எதுவும் பட்டு நம்மளுக்கு கேபிளை இழுத்து கீழே பிளக்கு உருவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் உள்ளே எடுத்து ஒரு டேக் வச்சு டேக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாட்டிருக்க கனெக்ஷனை எப்படி அவுட் போட்டுனா சாவியோட ஒரு திருக்கு திருக்குனாலே நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை ஆன் ஆயிரும் செட்டுக்கு. அதுக்கப்புறம் செட்டுக்குன்னு வச்சுருக்க கண்ட்ரோல் சுவிட்சை வந்து நம்ம போடணும். போட்டாலே நம்மளுக்கு செட்டும் ஆன் ஆயிரும், மேலே டிவைஸும் ஆன் ஆயிரும்.
டிவைஸில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் காமிக்க 36 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. 36 டிகிரி செல்சியஸு. இப்போ நம்மளுக்கு செட்டும் ஆன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன மோடில் கீழே வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, கீழே வைக்கக்கூடிய மோடு பார்த்திங்கன்னா மோடன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டுக்குள்ளது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மோடாக சேஞ்ச் ஆகும். ஆக்ஸ் மோடில் நம்ம வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மூவிஸ் ஆப்ஷன் இருக்குது. இது பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூடூத் மொபைல் டு செட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். மிரர் லிங்க் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது ஃபுல் டச் ஸ்க்ரீன் தான். இதே மாதிரி டிவைஸ் சில இதில் பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் தான் டச் ஸ்க்ரீன் வரும். லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. லோகோ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லோகோ செட்டிங்ஸ்னால் ஆன் பண்ணோன்னு என்ன மாதிரி லோகோ வரணும் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிளியர் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. பவர் மோடு கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி. எஃப்எம் ஃப்ரீக்வன்சி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் இப்போ ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டு நம்ம மொபைலில் வர மாதிரியே ஃபேக்ட்ரி டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேமரா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் மோடு என்ன மோடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஏவி இன்புட் கொடுத்துருக்காங்க. ஏவி இன்புட் ரெண்டு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு எல்லோ கலர் லைன் இருக்கும், அதை நம்ம ரெண்டு கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி அப்படின்னா ஆஃப் பண்ணாயிரும். ஸ்க்ரீன் லைட்டை தொட்டாலே திருப்பி ஆன் ஆயிரும், திருப்பி ஆஃப் ஆயிரும். ஏவி மூடு கொடுத்துருக்காங்க. வீடியோ மூடு நம்ம எந்த இதுவுமே போடலை, அதனால் ப்ளூ கலரில் தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் பட்டன் நமக்குனா ஹோம் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல் இதிலேயே பண்ணிக்கலாம். ப்ளூடூத் எப்போயுமே ஆனில் இருக்குது. 30 வேறு வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கூட்ட குறைக்க கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நைட் மூடுனா ஒரு ஆப்ஷனில் பவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணால் டெம்பரேச்சர் மட்டுமே ஆனில் இருக்கும். டைரெக்டாக இது பண்ணால் செட்டே ஆஃப் ஆயிரும். லைட்டாக டச் பண்ணால் போதும், ஆன் ஆயிரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கிறது. இன்னொன்று கார் ப்ளூடூத் அப்படின்னு சொல்லி காமிக்க ரெண்டு, இது ரெண்டு ஆப்ஷன் காமிக்க. கார் ப்ளூடூத் பேர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும். பேரிங் ரிக்வெஸ்ட் அதுவே கேட்குது. ஓகே, கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கும் செட்டில் கனெக்ட் ஆனவுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஆரஞ்சு கலரில் மாறிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் மோடு போய் பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் பண்ணிக்கலாம், டயல் பண்ணிக்கலாம். இதுலேயே இதுலேருந்தே டயல் பண்ணிக்கலாம். சாம்சங் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி வருது. இப்போ நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோ பாட்டை எதுவுமே போட்டு பார்க்கல. இப்போ ப்ளூடூத் சாங் கேட்டுப்பா. யூஎஸ்பி போட்டு எல்லாமே நம்ம அடியில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டி மெமரி கார்டு போடுற மாதிரி பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. மைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாகவே உள்ளே மைக் இருக்குது. நம்ம ஃபோனில் டயல் பண்ணி இதில் ரிங் சவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்ம பென்ட்ரைவே போட்டு பார்க்கலாம். ஆட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிக்கு. ஸ்பீக்கரில் படிக்குது. இதை புஷ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஸ்பீக்கரில் படிக்குது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பீக்கரில் தான் படிக்கு. சவுண்டை வேணால் கேளுங்க. இதில் தான் ஸ்பீக்கரில் பாட்டு படிக்குது. இப்போ நம்ம மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இதில் வந்துடுது. யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டு வந்துடுது. வீடியோ சாங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். வீடியோ சாங்ஸ் போட்டிருக்கேன். பாட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கிளியரை மட்டும் பாருங்கள், இல்லைனா காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.